வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழில் எழுத படிக்க தெரிந்தவங்களுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் ஐடிஐ தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. நேரடி நியமனம் மூலம் பார்த்தீங்கன்னா நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதிவுகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கடைசி தேதியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா 31 ஆகஸ்ட் 2021 இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முடி நண்பர்களே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறோனோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற பிறகு மறக்காமல் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள், தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு, சென்ட்ரகம் ஜாப்ஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இணையதளத்தில் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்பிங் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இணையதளத்தில் எப்போதெல்லாம் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பாளர், தட்டச்சர், காவலர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணப்பட்டுள்ளது. அதற்கான வீடியோ லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்பிங் வந்து கொடுத்துருக்குறேன். இதுவரை பார்க்கலன்னா பார்த்துக்கிடுங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இணையதளத்திலே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பதிவுகளுக்கான விண்ணப்ப படிவம் வந்து இனிலிருந்து பார்த்தீங்கன்னா தராங்க. அது பார்த்தீங்கன்னா 20/8/2021 முதல் 20/9/2021 வரைய பார்த்தீங்கன்னா இந்த பதிவுகளுக்கான விண்ணப்பப்படியும் வந்து தராங்க. நீங்கள் நேரடியாக போய்ட்டு அலுவலகத்தில் தான் இதற்கான விண்ணப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய வீடியோ பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணப்பட்டுள்ளது. ஸோ இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்க் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுவரை பார்க்கலாம் பார்த்துக்கிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா 6 விதமான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பதவியும் வந்து நீங்கள் தனித்தனியாக தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இந்த பதவிகளுக்கான விண்ணப்ப படிவத்தினை பார்த்தீங்கன்னா www.hrce.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா திருக்கோயில் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக நேரத்தில் நேரடியாக சென்று நீங்கள் போயிட்டு இலவசமாக இந்த பதவிகளுக்கான விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பத்துடன் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ் மற்றும் பிற ஆவணங்களுக்கு சான்றிற்ற ஜெராக்ஸ் நகல் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசல் சான்றிதழ் எக்காரணத்தை முன்னிட்டு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெராக்ஸ் காப்பி தான் பார்த்தீங்கன்னா சான்றிட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க. எக்காரணம் கொண்டோம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து அனுப்பிடாதீங்க. அசல் சான்றிதழ் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கு போது பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ போவீங்களா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் அந்த பதவிக்குரிய கல்வி மற்றும் இதர தகுதி சான்றுகள் மற்றும் இதர விவரங்களுடன் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் போது மேல் உரையின் மீது நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயர் வந்து குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குழாய் ஏகபோகர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அந்த போஸ்டிங் நேம் வந்து மென்ஷன் பண்ணணும் மேல் உரையின் மீது. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள நபர்களுக்கு மட்டுமே நேர்முக தேர்வுக்கு அறிவிப்பு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வுக்கான கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க.
அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவுகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 31/8/2021 மாலை 5:45 விண்ணப்பிக்க வேண்டும். நேரடியாகவோ நீங்கள் நெடுவப்பீட்டே சமர்ப்பிக்கலாம், அப்படின்னா அந்த தபால் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலேருந்து இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம், இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது, அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்வதற்கான பல்வேறு விதமான பணியிடங்களுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் மேல்மலையனூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் 604204 இந்த முகவரி தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டண சீட்டு விற்பனையாளர் 11 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்கிறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,500 ரூபாயிலிருந்து 58,600 ரூபாய் வரைக்கும் தராங்க. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எதுவானாலும் படித்திருக்கலாம். 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி, டிப்ளமோ, பிபிடெக், பிஎஸ்சி, பிஏ, எம்எஸ்சி, எம்ஏ எதுவும் முடிச்சிருக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி கட்டண சீட்டு விற்பனையாளர் பதவிக்கு 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். டிக்கெட் பஞ்சிங் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,600 ரூபாயிலிருந்து 36,800 ரூபாய் வரைக்கும் தராங்க. சொந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உதவி மின் பணியாளர் 2 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 16,600 ரூபாயிலிருந்து 52,400 ரூபாய் வரைக்கும் தராங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற ஐடிஐ தொழில் பயிற்சி நிலையத்தில் சர்டிஃபிகேட் எலக்ட்ரிக்கல் வயர்மெண்ட்ரேடு, அதாவது பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் அப்படி இல்லைன்னா வயர்மெண்ட்ரேடு வந்து முடிச்சிருக்கணும், மற்றும் எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டிலிருந்து ஏச் தர சான்று பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிளம்பர் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாயிலிருந்து 56,900 ரூபாய் வரைக்கும் தராங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா பிளம்பர் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும், மற்றும் 5 வருட முன் அனுபவம் இருக்கணும், அல்லது 2 வருட அப்ரண்டிஷிப் தகுதி சான்று பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழாய் இயக்குபவர் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான சம்பளம் வந்து தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,900 ரூபாய் வந்து 50,400 ரூபாய் வரைக்கும் தராங்க. இதற்கான தகுதியை பொறுத்த வரைக்கும் அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற ஐடி தொழிற்பயிற்சி நிலையத்தில் சர்டிஃபிகேட் பிளம்பர் ட்ரேட் பயிற்சி பெற்ற சான்று பெற்றிருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா ஐடியில் பிளம்பர் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும், மற்றும் 5 வருடம் பார்த்தீங்கன்னா 3 அனுபவம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா 2 வருட அப்ரண்டிஷிப் தகுதி சான்று பெற்றிருக்க வேண்டும். இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா திருவழகு ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 ரூபாய் வரைக்கும் தராங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் திருக்குறள் அலுவலகத்தில் போய் நீங்கள் இதற்கான கூடுதல் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, ஆல் தி பெஸ்ட்.